சம அரசு வேலைக்கே போயிருந்திருக்கலாம் நினைக்காத தோணி அவங்களுக்கு. தமிழக வெற்றி கழகமும் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் நம்ம கூட யாரு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் அவர்கள் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. எப்பொழுதுமே பரபரப்பாகவும் பிஸியாகவுமே இருக்கக்கூடிய அவங்க நம்ம கூட இப்போ டிராவல் பண்ண போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி ஷோக்கில் போகலாம். ரொம்ப பரபரப்பாகவே உங்களை வச்சுருக்காங்க. எந்த நேரமும் எத்தனை ஒரு மணி வரலாம், காலைல 9 மணி ஆரம்பித்தா மத்தியானம் 1 மணி வரலாம், 4 மணி நேரம் காலையில் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அங்கே திடல் போனால் அங்கே நைட்டு ஃபுல்லாக எத்தனை மணிக்கு போகிறோம் அதுலேருந்து நைட்டு 1 மணி சரி சார். பேசாமல் அரசு வேலைக்கே போயிருந்துருக்கலாம் நினைக்காது தோணிருக்குங்க அவங்களுக்கு. நம்ம கிட்ட தேடி வரவங்க பெரும்பாலும் வந்து சாதாரண மக்களாக இருக்கிறதுனால நம்மளால் முகம் சொல்லிக்க முடியல. எல்லாம் ஆளுக்கு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆப்ளிகேஷனோட தானே வராங்க. மந்திரிகிட்ட சொல்லுங்கள், ஆளு அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிந்துரைக்காக வராங்க. ஆகஸ்ட் 17, 1999 எந்த நாள்? ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் தான். அந்த டேயில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 99 இல்லையா? அப்போ தான் நான் வந்து ரிசைன் பண்ணேன் என்னுடைய போஸ்டிங். நான் அரசு ஊழியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த தடய அறிவியல் துறையில் அறிவியல் உதவியாளர், இப்போ அது வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்னு நான் தான் அதை பேரை மாற்றி கலைஞர்கிட்ட சொல்லி அதுக்கு டிசைனேஷன் மாற்றி கொடுத்தேன். அப்போ நான் வேலை செய்யும்போது அதுக்கு வந்து அறிவியல் உதவியாளர்னு பேர். அப்போ நான் 11 வருஷம் அந்த துறையில் பணியாற்றியிருக்கிறேன். முதல்ல எனக்கு வந்து கோயம்புத்தூரில் தான் வேலை நியமனம். 1987 டிசம்பர் 7ஆம் தேதி போய் நான் ஜாயின் பண்ணாங்க. அந்த வருஷம் தான் எம்ஜிஆர் இறந்துட்டார். 87 டிசம்பர் 24 அப்போ ஜானகி அம்மா வந்து முதல்வரானாங்க. அப்போ அவங்க வந்தோடனே ஏதோ வந்து மதுவிலக்கு குழியில் ஏதோ சில மாற்றங்கள் வந்ததுனால எங்களை அப்பாயின் பண்ண 7 பேரையும் ஊஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நீக்கம் பண்ணிட்டாங்க. அவர் 2 மாதம் தான் வேலை செஞ்சேன். நான் திரும்பி வந்துட்டேன். நான் திரும்ப வந்து நான் சட்டக்கல்லூரியிலே மறுபடியும் என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன். அப்போது அந்த திரும்பி மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்து தான் மதுரைக்கு போனேன். இப்போ 11 வருஷம் நான் வேலை செஞ்சுருந்தப்போ இந்த இயக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒரு தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு அறிமுகம், எல்லாருக்கும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு இயக்கம், இந்த மாதிரி ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பில் தான் இருந்தோம். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கிடையாது. அரசு ஊழியராக இருந்தனால இல்லை, பொதுவாகவே நான் வந்து கடந்த காலங்களில் அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தப்போ எனக்கு இருந்த தொடர்புகள், எனக்கு இருந்த படிப்பு, அந்த வாசிப்புலாம் இருக்கு இல்லையா, அதனால் வந்து எனக்கு தேர்தல் அரசியலில் ஒரு ஈடுபாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழீழ விடுதலை புலிகளோடு வந்து அந்த அவங்களுடைய பிரதிநிதிகளோடு அடிக்கடி சந்திக்கிறது, பேசுறது, பல போராட்டங்களில் பங்கேற்கிறது. புலிகளுடைய மாணவர் இயக்கத்திலேயே நான் வந்து இணைஞ்சி இங்கே லோக்கலில் இருந்த மாணவர் இயக்கம், தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க, சோல்ட்டுன்னு, SOLT, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ்னு, அடையாளில் தான் அதுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. அதில் நான் ஒரு 5 ரூபா அப்போ அதுக்கு கட்டணம், உறுப்பினர் கட்டணம், 5 ரூபா கட்டிட்டு நான் உறுப்பினராக அதில் சேர்ந்தேன். நான் உறுப்பினராக சேர்ந்தது அதுதான் முதல்ல. அப்போ அதனால் அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருந்ததுனால தேர்தல் அரசியலில் எனக்கு வந்து அப்போ ஈடுபாடு இல்லை. அதனால் இந்த இயக்கத்தை, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை வந்து தேர்தல் பாதை தேவையில்லை அப்படிங்கிற திசையில் தான் வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். சும்மா அங்கங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவோம், பிரச்சனைகள் நடந்து அதை கண்டித்து போராட்டங்கள் நடத்துவோம்,
அரசு ஊழியராக இருந்துக்கிட்டே அந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தேன். பிறகு கலை அனுபவம் நமக்கு புதிய புதிய பாதைகளை உருவாக்கி கொடுக்குதில்ல. அப்போ நிறைய கட்சிக்குள்ளே நிறைய புதிய புதிய சக்திகள் வந்தாங்க. எல்லாரோட உட்கார்ந்து பேசும்போது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பில் பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்நியப்பட்டுறக்கூடாது. அம்பேத்கரும் தேர்தல் புறக்கணிப்பை வந்து ஒரு நாளும் வலியுறுத்தினதில்லை. அதனால் நாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்னு ஒரு கருத்து வந்தோம். அந்த அடிப்படையில் தேர்தல் அரசியலை நோக்கி நகர்ந்தோம். இப்போ தேர்தல் அரசியல்னால் நாங்கள் தனியாக நின்று ஒன்று ரெண்டு இடங்களில் எம்பி எலெக்ஷனில் வேட்பாளரை நிறுத்தி ஒரு சோதனை முயற்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துக்கிட்டு இருந்தப்போ மூன்றாவது அணி அமைக்கிற முயற்சியில் மூப்பனார் இருந்தார். அப்போலாம் நமக்கு தொடர்பு கிடையாது, அந்த அரசியல் தொடர்பான எந்த புரிதலும் எனக்கு கிடையாது. மூன்றாவது அணி உருவாகுதுங்கிறதும் எனக்கு தெரியாது, மூப்பனார் அதற்கான முயற்சி எடுக்கிறாருங்கிறதும் தெரியாது, அவங்களோட எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி தோழர்களுக்கு இடையிலே உட்கார்ந்து பேசி, பெரும்பாலும் இதில் வந்து எம்எல்ஏ இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் இந்த கட்சிகள் நிறைய இருந்தாங்க. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூமெண்ட்டில் இருந்து வெளியேறி வந்து தலித் அரசியலை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் இந்த கட்சிக்குள்ளே வந்தாங்க, உள்ளே வந்தாங்க. இப்போ அவங்களோட நம்ம உட்கார்ந்து பேசி அவங்களே வந்து தேர்தல் அரசியலுக்கு போனால் தப்பு இல்லை, தேர்தல் புறக்கணிப்பை தீவிரமாக பேசுகிற எம்எல்ஏ இயக்கத்திலிருந்து வெளியேறி அம்பேத்கர் அரசியலை பேச தொடங்கிய இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைஞ்சாங்க, அவங்கெல்லாம் தேர்தல் புறக்கணிப்பை வந்து கைவிட்டுட்டு நம்ம தேர்தல் அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்கினாங்க. விழுப்புரத்தில் கூடிய மாநில செயற்குழு தான் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அப்போ நாங்கள் தனியாக ரெண்டு பேரை சிதம்பரம் தொகுதியிலையும் பெரம்பலூர் தொகுதியிலையும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தப்போ தான் மூப்பனாருடைய பிரதிநிதிகளாக அண்ணன் கேஎஸ் அழகிரி, பீட்டர் அல்ஃபோன்ஸ், கோப்பண்ணா இவங்கள்லாம் என்னை வந்து பார்த்தாங்க. அப்போ ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ரெண்டு மூணு முறை, நாலு முறை திரும்ப திரும்ப சந்தித்து மூப்பனார்கிட்டே அழைச்சிட்டு போய் பேச வச்சாங்க. அப்போ கூட வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் மூப்பனாரை சந்திக்கிறோம்னா ஒரு போராட்டக் களத்தில் தான் சந்திக்கிறோம். இப்போ மாஞ்சோலை தொழிலாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டது, பனகல் பூங்காவுக்கு எதிரில் அப்போலாம் அனுமதி கொடுப்பாங்க, இப்போ அனுமதி கிடையாதுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், அவர் மூப்பனாரும் கலந்துக்கிறாரு, கிருஷ்ணசாமி அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சார். மூப்பனாருடைய பிரதிநிதிகளாக வந்தவங்க, நீங்கள் வந்து தேர்தலுக்கு வர்றது அப்புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டம் நடக்குது, அதை மூப்பனாரும் கலந்துக்கிறாரு, அதுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஏன் வரக்கூடாது, அந்த நிகழ்ச்சியில் அப்போ மூப்பனாரையும் அங்கே பார்த்துக்கலாம் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்கு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் அவரை முதல்ல சந்திக்கிறோம், ஒரு போராட்டக் களத்தில் தான். அந்த சந்திப்பே வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திடுச்சு. அன்றைக்கு வந்து ஊடகங்கள் எல்லாமே மூன்றாவது அணி உதயம் அப்படின்னு எங்கள் மூணு பேர் படத்தையும் போட்டு செய்தி ஆக்கி விட்டாங்க. அப்படி தான் நாங்கள் தேர்தல் அரசுகளில் வந்தோம். அதனால் இந்த 1999 ஆகஸ்ட் 17 என்னுடைய வேலை அரசு பணியை ராஜினாமா செய்த நாள். மூப்பனர் உங்களை கூப்பிடலை, 5 வேணாம் 3 போகணும்னு நீங்கள் சொல்லலை, இந்த சம்பவம்லாம் நடக்கலை அப்படின்னா திரு திருமாவளவன் இன்னைக்கு என்னமா இருந்திருப்பாரு? இல்லை, அது என்னால் யூகம் பண்ண முடியல. நான் வந்து மாணவ பருவத்திலிருந்தே பொது வாழ்க்கையில் பங்கேற்கிற ஒரு முனைப்பில் தான் இருந்தேன். எனக்கு வந்து அரசியலுக்கு போகணும், இது மாதிரி தேர்தல் அரசியலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கற்பனையிலே இல்லை. அந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டியிடணும் அந்த மாதிரியான நினைப்பெலாம் இல்லை. எனக்கு வந்து அம்பேத்கர் பெரியார் அரசியல், இந்த மார்க்ஸ் அரசியல், இதில் ஒரு ஈடுபாடு இருந்ததுனால தன்னியல்பா அங்கங்கே நடக்கிற போராட்டங்களை போய் நான் கலந்துவேன். அந்த நேரம் ஈழத்தமிழர் பிரச்சனை ரொம்ப உச்சத்தில் இருந்து கொதிப்பில் இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் அங்கேருந்து தமிழகத்தை நோக்கி தஞ்சம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மாணவர் போராட்டங்கள் அங்கங்கே வெடிச்சது. குறிப்பிட்ட அரசியல் கட்சி நடத்துகிற போராட்டம்னு கிடையாது, கட்சி சார்பற்ற மாணவர்களின் போராட்டம். அது எனக்கு தகவல் கிடைக்கும் போதெல்லாம் நான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் கலந்துக்குவேன். அப்படி பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுதான் என்ன இங்கே இந்த அளவுக்கு வந்து தள்ளி இருக்கு. ஒரு வேளை நான் வந்து அந்த மாதிரி போக இருந்தால் ஒரு அரசு ஊழியராக இருந்திருப்பேன், அல்லது வந்து ஒரு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண போயிருப்பேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து 11 அரசு பணியில் இருந்துட்டேன், நான் அதில் தான் கண்டினியூ ஆகியிருப்பேன். அப்படி இல்லைன்னா அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண போயிருந்தேன்.
தமிழ் மொழி ஈழம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திருமாவளவன் அப்படின்னாலே ஒரு கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. சம்டைம் நீங்கள் எனக்காவது ட்ராவல் பண்ணும்போதோ சாப்பிடும்போதோ உங்களுக்குள்ள மைண்டில் ஏதாவது தோணிருக்கா, இந்த ஒரு கட்டமைப்பில் நம்மளை கொண்டு வராங்க, நம்ம பொது மக்களுக்கு சேவை பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், எல்லாருக்குமானவர் தான் திருமாவளவன், இப்படிலாம் நினச்சி வந்தோம், ஆனால் இங்கே வேற ஒரு கட்டமைப்பில் நம்மளை கொண்டு வராங்களே, எனக்காவது உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா? இல்லை, அது ஒவ்வொரு நகர்விலையும் அந்த தடைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அது வந்து சமூக யதார்த்த நிலையாக அதனுடைய ஒரு இருப்பு நிலையாக உள்ளது, அதான் எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன். அதுதான் எனக்குள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்வு நான் இதுவரைலாம் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. நாம் ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு காஸ்ட்டு, நாம் அந்த அடையாளத்துக்குரியவர், அந்த அடையாளத்துக்குரியவர்களோட தான் நம்ம பழகணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு தொடக்கத்திலேருந்தே கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து அதிலிருந்து விடுபட்ட ஒரு நபராக தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான உணர்வுகள்லேருந்து, அந்த அரசியல்லேருந்து தொடக்கத்திலிருந்தே ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அதுவும் மதுரை பகுதியெலாம் ரொம்ப தீவிரமாக அந்த சாதி அரசியல் வந்து இருக்கிற காலகட்டத்தில் நான் இதில் ஈடுபட தொடங்கினேன். ஆனால் அப்போதும் நான் வந்து அதுக்குள்ளே சிக்கலை. இன்னை வரையிலும் அந்த மாதிரி உளவியலாகவும் சரி, மற்ற கல பணிகளிலும் சரி, சாதி அடையாளத்துக்குள்ளே போய் நான் சிக்கிக்கலை. ஆனால் சமூகம் என்ன திரும்ப திரும்ப ஒரு சாதியோட பொருத்தி பார்க்குற நிலையை தவிர்க்க முடியல. அது அது இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற யதார்த்தமான நிலையை தான் அதை நான் பார்க்குறேன். மற்றவங்க அப்படி என்ன பார்க்கலாம், பட் எனக்குள்ளே அந்த உணர்வு இல்லை. முதல் தேர்தலிலே முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கனவோட நடிகர் விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு உயர்ந்த எண்ணம்ங்கிறது தப்பு இல்லைல்ல, அது வந்து ஒரு எந்த வேலையை செய்தாலும் அதில் வந்து உச்சத்தை தொடணும், அதில் சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவசியமானது தான். அந்த மாதிரியான எண்ணம் தான் வந்து கடுமையாக உழைப்புக்கு வழிவகுக்கும், கடுமையான உழைப்புக்கு வழிவகுக்கும். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நான் யூகத்தில் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலில் எந்த எக்ஸ்ட்ரீமும் வந்து நிகழலாம், ரொம்ப மோசமான தோல்வியும் சந்திக்க நிகழலாம், ரொம்ப எதிர்பாராத வெற்றிகளையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தேர்தல் அரசியலில் நம்ம வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான் எதுவுமே. இது வந்து இப்படி இந்த ஒரு பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும், அல்லது இல்லை நட்டம் கிடைக்கும், நீங்கள் முன்கூட்டியே கால்குலேட் பண்ண முடியும். அரசியலை பொறுத்தவரையிலும் வந்து ஒரு அன்சர்டன் தான், எதையும் வந்து முன்கூட்டி தீர்மானித்து இப்படி இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியலில் வந்து எல்லா தளங்களை சார்ந்தவர்களும் வந்து ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, அது கவனிக்கிறவங்களாக இருப்பாங்க, அதில் பங்கேற்கிறவங்களாக இருப்பாங்க, அதில் வந்து போட்டியிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதுக்கு வந்து பின்னால் இருந்து திட்டமிட்டு தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்குமே அரசியலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ நான் பிஸ்னஸில் எனக்கு இன்வால்மெண்ட் கிடையாது, ஆனால் பிஸ்னஸ்மேனுக்கு அரசியலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். எனக்கு இப்போ சினிமாவில் இன்வால்மெண்ட் கிடையாது, ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியலில் இன்வால்மெண்ட் இருக்கும். அது ஏன்னா அரசியல் தான் வந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிற ஒரு தளமாக இருக்குது. அப்போ அதில் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும், அதாவது போட்டி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சூது சூழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதை ரொம்ப 24 மணி நேரமும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசியலை வந்து நாம் வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்த்த முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நொடி நாம் வந்து கவனக்குறைவாக இருந்தால் கூட அரசியலில் நம்ம எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரும். விஜய் வர்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி அல்லது என்டி ராமராவ் மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வெற்றியை அடைய முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அது அன்னைக்கு இருந்த சூழல் வேறு, அவங்க எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அரசியல் விழிப்புணர்வு. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து 70களில் கட்சியை தொடங்குறாரு, இன்னும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு
வந்து பொதுமக்கள் மத்தியில் இருந்துதான்னா இல்லைன்னு நம்ம சொல்லணும். அதனால் வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மூலதனமாக எம்ஜிஆருக்கும் அவருக்கு என்டி ராமராவுக்கும் பயன்பட்டது. ரொம்ப இலகுவாக அவங்களால் என்டிஆர் எம்ஜிஆரை விடவும் வேகமாக ஆட்சிக்கு வந்தார். கட்சி ஆரம்பித்த உடனே வந்துட்டார். எம்ஜிஆர் கூட 72 ஆரம்பித்து 77 தான் ஆட்சி வந்தார். என்டிஆர் உடனே வந்துட்டார் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அந்த மாதிரி சூழல் இப்போ இல்லை. அதுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி வரலை. ஒரு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி அதிமுக, அதில் அவங்க அப்படியே அடுத்த தலைவராக தொடர்ந்தாங்க. அதனால் அது ஜெயலலிதாவை அந்த இதில் வச்சு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் கட்சி தொடங்கினது வந்து சிவாஜி தொடங்கினார். அவருக்கு சமகாலத்தில் அப்புறம் பாக்யராஜ் தொடங்கினார், டி ராஜேந்தர் தொடங்கினார், சரத்குமார் தொடங்கினார், விஜயகாந்த் தொடங்கினார். இப்போ இயக்குநர்களாக இருக்கக்கூடிய பலரும் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. சீமான் உட்பட கட்சி தொடங்கியிருக்காங்க. இப்போ திரைத்துறையை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களால் கூட வெற்றி பெற முடியல. அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதனை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முதல்வராக வரணுங்கிறது தானே அவருடைய கனவு, அதை அவரால் சாதிக்க முடியல. எங்களோட சேர்ந்து மக்கள் நல கூட்டணியில் வந்தார். நாங்கள் கூட அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தோம். இன்றைக்கு வந்து வெறும் சினிமா அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் வெற்றிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போதாது. ரெண்டாவது வந்து எம்ஜிஆரோட வந்தவங்களில் பல பேர் ஏற்கனவே திமுகவில் பணியாற்றி நல்ல அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாங்க. அவருக்கு வந்து தளபதிகளாக வாய்த்தவர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சிவாஜிக்கும் அமையலை, விஜயகாந்துக்கும் அமையலை. கேப்டன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய தளபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய வேகம், தலைமைக்கு ஈடுகொடுத்து செயல்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் தனிநபராக ஒரு தலைமை, எவ்வளவு ஆற்றல் பெற்ற நபராக இருந்தாலும் அது முடியாது, சாதிக்க முடியாது. இப்போ விஜய்ங்கிற தனிநபருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, அது மட்டுமே போதாது. விஜயோடு இருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு டீம் தேவைப்படுது. அந்த டீம் வந்து ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா அவங்க டக்கு டக்குன்னு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும், மக்களை வந்து அரசியல்படுத்த முடியும். அதெல்லாம் இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அவருக்கு அது மாதிரி அமையும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன், இப்போ எம்ஜிஆர் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பார்ட்டி அவரால் சீக்கிரம் உருவாக்க முடிஞ்சுது. அவர் கூட இருந்தவங்க எல்லாமே திமுகவில் நிறையா அனுபவம் பெற்ற சக்திகளாக இருந்தவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தளபதிகள் கரெக்டாக இருந்தால் டெவலப் ஆகலான்னு சொல்கிறீங்க. சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் இருந்து திரு திருமாவளவன், விஜய், சீமான் இவங்க மூணு பேர் இணைந்து தான் 2027 தேர்தலில் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட போகிறாங்க, எதிர்கொள்ள போகிறாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது விஜய்க்கு ஒரு தளபதியை தாண்டி உங்களுக்கு ஒரு தளபதியாக நடிகர் விஜய் வந்தால் ஏற்றுப்பீங்களா? இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டு க்வெஸ்சன். அதாவது வந்து அவர் இப்போ தான் வந்து இப்போ பேர் அறிவிச்சிருக்காரு, அடுத்து கொடி அறிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து அவருடைய கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அப்படிங்கிறத இனிமேல் தான் அவங்க வரையறுக்க போகிறாங்க. ஓ, அவங்க வந்து 2026 தேர்தலுக்கு தயாரானால் கூட எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி சேரணும் அல்லது சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு வெறும் நட்பு அல்லது ஒரு தேர்தல் கணக்கு நம்ம இப்படி போட்டால் போய் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெறும் மனக்கணக்கு இது மட்டும் போதாது. இப்போ விசிகாவும் தமிழக வெற்றி கழகமும் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு கட்சிக்கும் இடையிலான அந்த தூரம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் பேச முடியாது. அது அப்படி அதெல்லாம் தேவையில்லை, அவர் கட்சி தொடங்கிட்டாரு, நம்ம உடனே போய் வந்து சேர்ந்தால் அது ரெண்டு மெர்ஜ் ஆயிரும், இணைஞ்சு வேலை செய்வாங்க அப்படி, அது முடியாது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. அதனால் அவங்க ட்ராவல் பண்ணணும், அவங்க வந்து களப்பணி ஆற்றணும், அவங்களுடைய கொள்கை செயல் திட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்,
அதுக்கு பிறகுதான் வந்து இதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கவும் முடியும், செயல்பட பேசவும் முடியும். மைய நீரோட்ட அரசியலில் சிதம்பரம் தொகுதி மக்கள் திரு திருமாவளவனை தேர்வு பண்ணியிருக்காங்க. திரு திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்களா, ஃப்யூச்சரில் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யணும், அதற்கான வாய்ப்பையும் மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரா? இல்லை, இதுவரையிலும் வந்து ஜனங்க வந்து சில அடிப்படையான கோரிக்கைகளை வைக்கிறாங்க, தேவைகளை வைக்கிறாங்க. பட் ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரியான சட்ட முன்வடிவுகளை ஆதரிக்கிறாரு, எதிர்க்கிறாரு, என்ன சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி தான் பார்க்கணும் ஒரு எம்பியை. ஊரில் வந்து எத்தனையோ தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை செய்கிறதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, அது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் நிறைய, இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்குன்னு தான், அதுக்காக தான் அதை வேலை செய்கிறது தான் அவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பேரே லெஜிஸ்லேட்டர்ஸ் தானே, எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு ஆளும் கட்சி ஒரு சட்டத்தை நீக்குது அல்லது சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், அதில் அதில் வந்து நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் யார் பக்கம் நிற்கிறோம். அப்போ பாலிசி மேட்டர், ஒரு கொள்கை சம்மந்தமாக, கோட்பாடு சம்மந்தமாக நாடாளுமன்றத்துக்குள்ளே நம்முடைய குரல் என்னவா ஒலிக்குது அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இன்றைக்கி மக்கள் மத்தியில் நல்ல உருவாகி இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். நம்ம வந்து என்ன பேசுகிறோங்கிறத இன்றைக்கி ஜனங்க தினந்தோறும் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஈஸியாக இன்றைக்கி பரவுது. அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம என்ன பேசுகிறோம், நமக்கு பேச கிடைக்கிற நேரம் 2 நிமிஷமாக இருந்தாலும் 3 நிமிஷமாக இருந்தாலும், அந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டத்தில் விடுதலை சிறுத்தையுடைய நிலைப்பாடு என்ன, அப்போ நான் அதில் என்ன பேசுகிறேன், மணிப்பூர் விஷயத்தில் நான் என்ன பேசுகிறேன், ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக என்னுடைய நிலைப்பாடு என்ன, டிமானிட்டைசேஷன் சம்மந்தமாக நான் என்ன கருத்து சொல்கிறேன், நீட் சம்மந்தமாக நான் என்ன பேசுகிறேன், என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சம்மந்தமாக என்னுடைய நிலைப்பாடு என்ன, ஈழத்தமிழர் பிரச்சனை சம்மந்தமாக அல்லது வெளிவிவகார தொடர்புகள் இது சம்மந்தமாக அரசு எடுக்கிற முடிவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கும் என்ன வேறுபாடு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அங்கே பேசும்போது அதை மக்கள் இன்றைக்கி உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அப்போது அனைத்து தரப்பு மக்களுக்குமான பிரச்சனைகளை நாம் நாடாளுமன்றத்தில் பேசணும். அதை வந்து நிறைய பேர், அதை வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க, பொதுமக்களாக இருக்கிறவங்க, விவசாயிகளாக இருக்கிறவங்க, மாணவர்களாக இருக்கிறவங்க அந்த செஷன், அந்த கூட்டத்தொடர் நடக்கிற போது கொண்டு வந்து கொடுத்து இதை பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி அப்படி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, 40 வருஷம் முன்னாடி அப்படி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஜனங்க வந்து இந்த எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பில் அவங்களுக்கு கிடைக்குது, அதாவது ஆன்லைனில் பார்க்குறாங்க, இந்த இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாமே அப்படிங்கிறது. இப்போ வக்ஃப் வாரியம் சம்மந்தமாக ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கிறது முன்கூட்டியே எல்லா ஜனநாயக சக்திகளும் வெளியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. நாங்கள் பார்லிமெண்ட் போனபோது தான் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கு. அதனால் என்ன வந்து மைய நீரோட்ட அரசியல எல்லாருக்குமான ஒருவராக பார்க்குறாங்க மக்கள், எல்லா பிரச்சனைகளையும் பேசக்கூடியவராக பார்க்குறாங்க மக்கள், அப்படிதான் நான் நம்புகிறேன். ராகுல் காந்தியை நிறைய கேலி கிண்டல்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவருடைய பதிலடி எப்படி இருக்குது? நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை கரெக்டாக இருக்கா, இல்லை அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவைப்படுதா உங்களுடைய? இப்போ இந்த கூட்டத்தொடரில் அவர் வந்து மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய லோக்சபா ஃப்ளோர் லீடராக. இப்போ அவருக்கு வந்து ஒவ்வொரு கூட்டத்தொடர்லேயும் முக்கியமான விஷயங்களில் அவர் கருத்து சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது கட்டாயமும் கூட. அப்போ அதில் வந்து அவருடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி கூடுதலாக வெளிப்படுது. முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்ப கூடுதலாக அது வெளிப்படுது. அவர் வந்து வயதில் ரொம்ப இளையவர் அப்படிங்கிறதுனால மோடியோடு ஒப்பிடும்போது அவரை சின்ன பையங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணாங்க பாஜகக்காரங்க. இன்றைக்கி அவங்களால அந்த மாதிரி கேலி செய்ய முடியல. அவருடைய பாரத் ஜோடோ யாத்ராவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 இடங்களில் காங்கிரஸ் தனித்து வெற்றி பெற்ற பிறகு சுட சுட பிஜேபிக்கு ஒவ்வொரு விவகாரத்திலும் அவர் பதிலடி கொடுப்பது போன்றவற்றை பார்த்ததற்கு பிறகு இன்றைக்கி பிஜேபி அவங்களுடைய
ஆட்டிடியூட் மாறி இருக்கு டுவர்ட்ஸ் ராகுல் காந்தி. என்னுடைய தனிப்பட்ட முறையில், என்னுடைய பார்வையில், ராகுல் காந்தி ஒரு முற்போக்கான சிந்தனையாளர், ஒரு நல்ல ஜனநாயக பார்வை உள்ளவர், விளிம்பு நிலை மக்களுக்காக துணிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். பெண்களுக்காக, தலித்துகளுக்காக, அந்த மாதிரி சிறுபான்மையினருக்காக பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி 50 வயசு, அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. ஒப்பீட்டு அளவில் வந்து மோடிக்கு சின்னவராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் தலைவர், முற்போக்கான சிந்தனைகள் உள்ள ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எந்த கேள்வி கேட்டாலுமே ரொம்ப ஜாலியாக நல்லா நீட்டாக பேசுகிறீங்க. எனக்கு இவ்வளோ பதில் சொல்லணுமாங்கிறது கூட தெரியாமல் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்களா? கேளுங்க. பொதுவாகவே நம்ம ஊர்லேருந்து, நான் ராமேஸ்வரம், ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறேன். தனியாக என்னாலே குக் பண்ணி சமைக்க முடியாமல், டெய்லி ஹோட்டல்லையும் சாப்பிட முடியல, ஹெல்த்தியான ஃபுட்டே கிடைக்கிறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் சார், நமக்கு ஒரு மனைவி இருந்தாங்கன்னா நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக போகலாம், ஹெல்த்தியாக போகலாம். இப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு தோணுதா இல்லையாங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தோணுது. இது மாதிரி என்றைக்காவது உங்களுக்கு தோணிருக்குங்களா? அதாவது எனக்கு வந்து 20 வயசு தொடங்குறதுலேருந்து எங்கள் அம்மா என்னை திருமணம் பண்ண சொன்னாங்க. நான் டிகிரி முடித்த உடனே, நான் இன்னும் படிக்கணுமா, படிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை பாதை கம்ப்ளீட்டாக திசை மாறி போயிடுச்சு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, உன்னை வந்து மதுரைக்கு அனுப்பினது தப்பு, உனக்கு உன்னை அரசாங்கத்து வேலைக்கு தான் போயிருக்கேன் நான் நினச்சேன், இப்படி போய் பாழுங்குழியில் விழுந்துட்டியே அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுதாங்க. என்னை மதுரையில் வந்து பார்த்தப்போ அரசியலில் ஈடுபட்டது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போது இந்த காலகட்டத்தில் அண்மைக்காலமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒன்று எங்கள் அம்மா இன்னமும் அதே பிடிவாதமாக இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட சந்திக்கும்போது ரொம்ப மனசை கலங்குற அளவுக்கு பேசினாங்க, வருத்தப்பட்டாங்க. இப்போது இந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஒரு நெகட்டிவான விஷயம்னா, எந்த நேரமும் வந்து என்னை பார்க்கலாங்கிற மாதிரி கும்பல் வராங்க. ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் கும்பிட்றது, 2 மணிக்கு வந்தாலும் கும்பிட்றது, காலையில் 6 மணிக்கு வந்துடுறாங்க. நான் 6 மணி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக 4:30 மணிக்கு எழுந்து வெளியே வந்தேன்னா 4:30 மணிக்கு கும்பல் வராங்க. நான் 5:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் போய் நின்று 6 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறணுன்னா அந்த 6 மணி நேரத்துக்குள்ள அங்கே வந்து ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பேச்சுலராக இருக்கிறது தான் அது ஒரு முக்கியமான காரணங்கிற மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு சோறாக்கி கொடுக்கறதுக்கு, அல்லது வெந்நீர் வச்சு கொடுக்கறதுக்கு, அல்லது என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறதுனால, பேச்சுலராக இருக்கிறதுனால, எங்கே நான் போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், டெல்லிக்கே போனாலும், அன்டைமில் வந்து நிறையா ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி என்னை சந்திக்கிறாங்க. அது குடும்பமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அது எல்லாருமே இல்லை, மணி 8 ஆச்சு 10 ஆச்சு, இனிமேல் அவரை பார்க்க முடியாது, பார்ட்டி ஆஃபீஸ் வந்தால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பார்ட்டி ஆஃபீஸும் தனியாக போட்டால் கூட பார்ட்டி ஆஃபீஸ் போக மாட்டேங்கிறாங்க. நான் எந்த இடத்துல தங்கியிருக்கேன், ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தால் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க, 8வது மாடிக்கு வந்துடுறாங்க. நான் வேலைச்சேரி தங்கியிருந்தால் வேலைச்சேரி வந்துடுறாங்க. நான் எந்த இடத்துல தங்குறனோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சிருங்க தானே வருவேன்ட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ 12 மணி ஆகிடுச்சே, அதை பற்றி அவங்களுக்கு ஏன்னா நான் பேச்சுலர். 1 மணி ஆகிடுச்சு, 1 மணிக்கு வந்தால் 30 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து உங்களை தேடிட்டு இருக்கிறோம்ண்ணே, உங்களை பார்த்துட்டு தான் போகணும். ராமநாதபுரத்துலேருந்து வந்துருக்குறோம், கன்னியாகுமரியிலேருந்து வந்துருக்குறோம். இப்போ நான் அவங்களை வந்து தவிர்க்க முடியாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம பேச்சுலராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சில சங்கடங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஊருக்கே புளியாக இருந்தாலும் வீட்டுக்கு பூனைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்களா, இல்லைனா எப்போனாலுமே தொண்டர்களை சந்திக்கலாங்கிற ஒரு மனநிலை இருந்திருக்குமா? இல்லை, எப்படியாக இருந்திருந்தாலும் நம்முடைய ஆட்டிடியூடுங்கிறது தான் வந்து பேசிக்கான விஷயம். நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் பண்ணலனாலும், வேலையில் இருந்தாலும் வேலையில் இல்லைனாலும், நம்முடைய பேசிக் ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அவ்வளோ ஈஸியாக மாறாது. அப்போ பொதுமக்களை சந்திக்கிறது, நம்மளை நம்பி வர்றவங்களை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பேசிக் ஆட்டிடியூடாக இருக்குது. நான் கல்யாணம் ஆகிருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது மாறி இருக்காது. அது வந்து நிச்சயமாக கல்யாணம் ஆகியிருந்தாலும் கூட நான் பொதுமக்களை சந்திக்கிறது, பொதுமக்களோடு இருக்கிறது, அவங்களோட நிறைய நேரத்தை செலவு பண்ணுறதுங்கிறது தான் கூடுதலாக இருந்திருக்கும்.
இந்த அளவுக்கு இப்போ 20 மணி நேரம் மக்களோட இருக்குன்னா அது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஜெயலலிதா கலைஞர் இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்கு? அது அப்படி நாம் வந்து ஒப்பிட வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாம்பவான் தான். நம்ம வந்து அவங்கள மாதிரியே இன்னும் ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ கலைஞர் இல்லாத திமுக ஆட்சியில் இருக்குது, மக்களுடைய செல்வாக்கு பெற்றுருக்குது. அந்த மாதிரி என்ன, ஜெயலலிதா இல்லாமலே வந்து 65 இடங்களில் எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு. எடப்பாடி வந்து ஒரு பெரிய சிலிப்பார் கிடையாது, ஆனால் 65-66 இடத்துல ஜெயிச்சு ஒரு வலுவான எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு யூனிக் தானே, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான படைப்பு தானே. அதனால் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய அரசியலை செய்கிறாங்க. புதிய புதிய அரசியல் கட்சிகள் உருவாகிட்டு இருக்குது. எல்லாவற்றையும் வந்து மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் எந்த கட்சியை ஏற்றுக்கணும், எந்த கட்சியை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வினா, இப்போ அரசியலில் உங்களுடைய பணி யாருக்காக நீங்கள் சேவை செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கீங்க. திரைத்துறையில் மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவங்களுடைய படைப்புனா இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு எல்லா தரப்பினராலும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த படைப்பாளர்களாக இரண்டு இயக்குநர்களும் பரிணமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திரைத்துறையில் எவ்வளவோ சில சங்கடங்கள், நெருக்கடிகள், தடைகள் இருந்திருக்கு. அதை தாண்டி தவிர்க்க முடியாத சக்தியெல்லாம் இன்றைக்கி அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. படங்கள் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவங்க எடுத்த படங்கள் 4-5 அப்படின்னா கூட ஒவ்வொரு படமும் வந்து எல்லா தரப்பினராலும் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆற்றல் வெளிப்பட்டு இருக்கிறது. மக்களோடு சேர்ந்து நானும் அவர்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக்க நன்றி. நன்றி, நன்றி. மீண்டும் மற்றொரு ஸ்டார் சோர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.